கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அவர் வீட்டு வாசல மூன்று பாட்டிங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. யார் வேணும்னு கேட்கறாரு. இங்க அம்பேத்கரை பார்க்க வந்தோம், நீங்க யாருன்றாங்க. நான் தான் அம்பேத்கர் சொன்ன அந்த மாலையை போட்டு அந்த பாட்டிகள்லாம் அழுகுறாங்க. நீங்க ஏன் இங்க வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க, கான்பரன்ஸ் வரக்கூடாதுன்னு அவர் கேட்கிறாரு. அங்க வர்ற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாலை வாங்க மட்டும் உனக்கு எங்க இருந்த வசதி வந்ததுன்னு கேட்கறாங்க. உடனே அந்த பாட்டிங்கெல்லாம் சொல்றாங்க, ஒரு மாசமா நாங்க நிறைய விறகு வெட்டி வித்து அந்த காசு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அதுல ஆசையா ஒரு மாலை வாங்கி உங்களுக்கு வந்து போட்டோம். நீங்க இன்னும் நிறைய படிக்கணும், மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும்னு சொல்றாங்க. உடஞ்சு போய் அழுறாரு. ஏன்னா ஒரு தாய் இல்லாத பிள்ளை, இதை போன்ற தாய்மார்களின் அன்பின் போது இறந்து போய் என் தாயை பார்க்கிறேன் அப்படின்னா அந்த காய்ந்த பொண்ணை கைகளில் வாங்கி ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. நீங்க இவ்வளவு தூரம் என் மீது நம்பிக்கை வச்சதுக்காக என்னுடைய எஜுகேஷன், என்னுடைய கல்வி, இந்த கல்வி உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் தங்கு தடையின்றி கிடைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்து விட்டு தான் நான் சாவேன், இல்லைன்னா துப்பாக்கியால என்னை நான் சுட்டிக்கிட்டு சித்திரம் அதை செய்யலாம்னு சொல்லி அதை செய்தும் காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர். சுதந்திர இந்தியாவில் மிகப்பெரிய தலைவர்கள்